அனைவருக்கும் பிரியவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விதவிதமான மெஷரிங் கப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் ஆளாக்கு படியிலேருந்து ஆரம்பித்து கிளாஸ் ஐட்டம் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கேன் கலெக்ஷன்ஸு. அதில் ஒன்று ரெண்டு ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். என்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆளாக்குலேருந்து பார்க்கலாம். அந்த சின்னதாக இருக்கும் இல்லையா, ஒன்றுக்குள்ளே. இது நம்ம ஊரில் வந்து கல்யாணம் பண்ணும்போது கொடுப்பாங்க, இந்த அரிசி எடுக்கிறதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்தாங்கன்னா இதில், அதுக்கப்புறம் அதுமாரி பருப்பு எடுத்துக்கிறது, மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. படி அதுமாரி குட்டியாக இருக்கிறது ஆளாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் ஸ்டீல் ஹவுஸில் வாங்கினது. இது தனித்தனியாக ஒன்றும் கல்யாணம் பண்ணும்போது ஒரு செட்டு கொடுத்தாங்க, அதை எடுத்துட்டு ரொம்ப நாள் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதை உள்ளார எடுத்து வச்சாச்சு. ஆனால் இன்னொரு செட்டை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு இந்தமாரி மெஷரிங் கப்பு, அஞ்சரை பெட்டி, இந்தமாரி படி, ஆளாக்கு, ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி பேக்கரி ஐட்டமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நாலு செட்டு. பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயும் இருக்குது, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, பிராஸ்லேயும் கலெக்ஷன்ஸ் வாங்கணும். இப்போ நான் ஒன்று தான் அதில் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெட்டல், அதாவது இந்தமாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா, இதுமாரி இப்போ நமக்கு அந்த இந்த மாடலும் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இந்தளவுக்கு நம்ம அரிசி யூஸ் ஆகணும்னா, ஒரு கேக்கு செய்கிறோம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அரிசியெல்லாம் அளக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புன்னா 2000 ml போட்டுக்கோ, அதுமாரி 60 ml அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே மெஷர்மெண்ட் எல்லாமே அதுலேயே இருக்குது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம், அதாவது கேக்கு பிரெட் எல்லாம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமாரி கலர் கலராக இருக்குது, அந்தமாரி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரெட்டு அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ஸ்பூன் ஒன்று இருக்குது. இது தனித்தனியாக வாங்கினேன் நான், ஃபஸ்ட்டு இது ஒன்று வாங்கினேன், அப்புறம் ஸ்பூன் செட் ஒன்று தனியாக, அதுக்கப்புறம் ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி ஸ்பூனு. இது ரெண்டும் சேர்த்தும் நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து அமேசானில் வாங்கினது. இது நான் ஓப்பனே பண்ணல, அப்படியே இருக்குது. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்எல்லும் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த கால் டீஸ்பூன், அரை டீஸ்பூன், முக்கால் டீஸ்பூன்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து மேட்சிங்காக அப்படியே வாங்கிக்கலாம். இது செட்டாக இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட்டுலேயும் நல்லாயிருக்கும். இந்தமாரி காப்பரில் இருக்குது தனித்தனியாக. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தமாரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு தொலையாகவும் இருக்கும், அப்படியே நமக்கு தேவைம்போது எடுத்து திருப்பி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது வுட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் நல்ல லுக்காக ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். இதெல்லாம் 1500 நினைக்கிறேன். இது வந்து செட்டாக அப்படியே வாங்கினது, யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இதுலேயே இந்த அரை கப்பு, கால் கப்பு, ஒரு கப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செட்டு. ஓகே, இது ஒரு செட்டாக, இது ஒரு செட்டாக வச்சுருக்கேன். இது வந்து அதுக்கு முன்னாடி நான் வாங்கினது, ரொம்ப முன்னாடி. இதை வாங்கி ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகும். இந்த ஷேப்பில் இல்லை, இது வந்து வேறு காப்பராக இருக்கும். காப்பர் மட்டும்தான் இருக்குது, இல்லை வுட்டு வராது இது. அதே மாதிரி லோக்கல் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன், பட் அது வேறு செட்டு, இது வேறு செட்டாக இருக்கிறதுனால இது தனியாக அதில் வச்சுருக்கேன். இது அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளது, இந்த ஸ்பூன் டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் ஷேப்பில் பேபி இதுன்னு மெஷரிங் ஸ்பூன்ஸ் போட்டிருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, ஷேப் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் அப்படி இருக்கும், எப்படி வச்சுக்கணும், கால் டீஸ்பூன் இதுன்னு சொல்லிட்டு. இது மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இல்லை, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக நல்லாயிருக்கு பார்க்க. ஓகேவா, இப்போ ஒரு ஆளாக்கு கார்டனில் இந்த ஆளாக்கு இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். நான் ஒரு ஆளாக்கு எப்பயுமே நான் கல்யாணம் ஆனாலேருந்து யூஸ் பண்ணுறேன். இதேமாரி பெரிய படியெல்லாம் வந்து நான் உள்ளார வச்சுருக்கேன், ஒன்று மட்டும் வெளில வச்சுருக்கேன். இதுமாரி தான் தேடிட்டு போனேன். பட் இதோட ஷேப் பாருங்கள், இது வேற மாதிரி இருக்குது. இது வந்து டம்ளர் மாடலில் இருக்குது. இப்போ இந்த மாடல் வந்து இந்த ஷாப்பில் கிடைக்கல, பட் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாவெல்லாம் எடுக்கிறதுக்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 100 g, 150 g அந்த மாதிரி மாவு, 1/4 கிலோ எடுக்கிற மாதிரி எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாவு அள்ளுறது. இது இதெல்லாம் நான் இப்போ வாங்கலை, முன்னாடி வாங்கினது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வாங்கிட்டு சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான். ஏன்னா உடனே இதெல்லாம் சேர்த்து வாங்கினேன்னா அப்படின்னு இல்லை, எனக்கு இந்த மாதிரி பொருட்கள் பிடிக்கும், அதனால உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்தமாரி பொருட்கள் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுலேயும் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது, பட் நான் இந்த இது மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி எல்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா,
அது அது எனக்கு இந்த அளவு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நான். அப்புறம் இந்த பால்காரங்களாம் வச்சுருப்பாங்க யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வாங்கினேன் நான். இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஷாப்பில் கிடைக்கும், இந்த கோபர் மார்க்கெட் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி அளவு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து என்னென்னா எம்எல், இந்த எம்எல்ல போட்டிருப்பாங்க 50 ml போட்டிருக்காங்க பாருங்க, இல்லை 50 ml அப்படின்னு போட்டிருக்காங்களா, இது வந்து மாட்டிப்பாங்க அப்படியே. சின்ன வயசுலேருந்து பால்கார வைக்கிறத பார்த்துட்டே இருப்போம் நான், அடலாம் நல்லா அழகாக இருக்கு இந்த ஜாமான், இந்த மாதிரி ஜாமான் ரொம்ப பிடிக்கும். அதுமாரி இது வந்து அது 50 ml 100 ml அந்த மாதிரி உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு 1 liter வரைக்கும் இருக்குதுப்பா, வந்து அப்படியே ஒரு 5 செட்டாக வாங்கினேன். ஓகே, அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்லேயும் வச்சுருக்கேன் நான். செராமிக் வந்து எப்பயுமே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிப்பேன். நான் வாங்கும் போது இதுக்கு ரொம்ப கம்மியானால இப்போ பார்த்தா தானே 5000-10000ங்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி திங்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அப்படியே செட்டாக நான் வாங்கினேன். இது ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் நான் நம்ம சேனலில், அமேசான்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன்ப்பா, அதில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி செட்டாக கிடைக்கும். இப்போ அதில் போட்டு வச்சுருப்பேன் நான் வாங்கினது மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பு பவுலுமே இருக்கும், இது வந்து 2 cups. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா பேக்கரிக்காக வாங்கினது. நான் வெஜிடேரியன் கேக் தான் சாப்பிடுவேன், தட் மீன் எக் யூஸ் பண்ணாத கேக்கை தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, சரி நம்ம அந்த மாதிரி பிஸ்கெட்டு கேக்லாம் ரெடி பண்ணலான்னு அப்பப்பையும் செஞ்சிட்ருக்கேன். நம்ம சேனல்லையும் நான் அதை ஷேரும் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 cup, இது அதில் பாதி 1/2 cup. அப்புறம் வந்து 1/4 cup. அப்புறம் ஸ்பூன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வந்து இது ஒரு கப்புன்னு போட்டிருக்காங்க, ஒரு ஸ்பூன் இது, அது அதுமாரி 1/2 cup கொடுத்துருக்காங்க. இதை இது கப்பு சைப் ஷேப்பில் தான் இருக்குது, இது ரொம்ப க்யூட்டாக க்யூட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து இது அதுக்கு பாதி, அப்புறம் 1/4 இது. ஸோ இது அப்படியே ஒரு செட்டை அப்படியே எல்லாமே கிடைக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பேக்கரி ஐட்டம்லாம் செய்யும்போது நமக்கு எம்எல் வந்து தேவைப்படும். எத்தனை வந்து மில்க் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டுக்காக இந்த சைடு கொடுத்துருக்காங்க. லிட்டர் கணக்கும் வந்துருக்கும் உங்களுக்கு, 1 liter இந்த மாரி கணக்கில் இருக்குது. அதே வந்து கப்பு கப்பில் வேணும் அப்படின்னா 1 cup 2 cups 3 cups இந்த குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அளவும் அவுன்சோட அளவும் நடுவில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று தான் வச்சுருக்கேன், இன்னும் 1-2 வாங்கணும், அந்த டம்ளர் மாதிரிலாம் இருக்கும்ல அதுமாரி வாங்கணும்ப்பா. ஸோ அது வந்து நம்ம அந்த கிறிஸ்துமஸ் டைமுக்கு முன்னாடி வாங்கினா நிறைய அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும், அந்த டைமில் தான் வாங்கணும். ஓகே, நீர் நிலத்தையும் தள்ளி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெசரிங் அதுமாரி உள்ளதுமாரி பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கப்பு எடுக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய ஜாமான்லாம் எனக்கு வேணாம் இடத்த அடைக்கும் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து இது லிட்டர்ஸ்லையும் கிராம்ஸ்லையும் நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்த பேக்கரி ஐட்டத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நாளைக்கு பேக்கரி ஐட்டம் தான் காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு பொருளெல்லாம் வாங்கி வச்சிருந்தா தான் டக்கு டக்கு நம்ம எடுக்கிறதுக்கும் சமைச்சு பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுமாரி நம்ம பேட்டரி எடுத்துருவேன், இதுலேருந்து பேட்டரி வந்து நம்ம போட்டோம்னா அதுலேயே போட்டு வச்சுருப்பேன் பேட்டரியும். அதுலேருந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த எம்எல் லிட்டர்ஸ் கணக்கெல்லாம் நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வாங்கி இதையும் நான் காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட, இதுவும் ஒரு 5 items. இது இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ரெண்டு கொடுத்துருக்காங்க, 500 250. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ml 50 ml. இது வந்து எதுக்குன்னா இதுவும் அதேமாரி பேக்கரி மட்டும் கிடையாது, பிரியாணியெல்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே லம்பா பெருசாக 1 kg 2 kg சொல்லுவாங்க. அதே வீட்டில் நம்ம ஒரு கிலோக்கு நம்ம கம்மியாக செய்கிறோம் அப்படின்னா ஒரு 50 ml எண்ணெய் விட்டுக்குங்க, 50 ml நெய் விட்டுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மள்ட்ட 50 ml என்னடா ஸ்பூன் கணக்குன்னா ஸ்பூன் கணக்கு கொஞ்சம் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் மெஷர்மெண்ட் இந்த செஃப்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் சொல்லுவாங்க, அதுக்காக வாங்கி வச்சது. இது ரொம்ப கம்மி தான், அமேசான்லேயே கிடைக்கிது. அப்போ வந்து 50 ml அப்படின்னா நம்ம இந்த 50 ml 100 ml மெஷர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கம்மி தான், அது எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கா, சிலது வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் இருக்கும். அடுத்தது காட்டுறேன் இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஹோம் சென்டர் வாங்கினேன், இப்போ வந்து இதுலேயும் கிடைக்கிது நமக்கு அமேசான்லேயே கிடைக்கிது ஹோம் சென்டர் ப்ராடக்ட்லாம். இதுவும் அந்தமாரி நம்ம இந்த கப்பு சைஸு தான்ப்பா, அது இந்த 1/2 cup 1/2 cup இல்லை என்னன்னா 2-in-1. இந்த பக்கம் டீஸ்பூன் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் வந்து கப்பு வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம, ஈஸியாக இருக்கும் அது. இது வந்து கலர் கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும், எல்லாம் அழுக்காச்சுன்னா அப்படியே மஞ்சள் மஞ்சளாக தெரியும். அது 1/2 cup அதை மாதிரி பார்த்தீங்கன்னா டீஸ்பூன்லாம் இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வந்து நம்ம டீஸ்பூன் எடுத்துக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை அழுத்திலாம் தெரியுங்கன்னா மைல்டாக தேய்ச்சிட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் காட்டினோம் இல்லையா அந்த மாதிரி, இது வச்சு லாக் பண்ணிக்கணும் அவ்வளோதான். அப்படின்னா நமக்கு செட்டு தொலையாமல் இருக்கும். ஓகே, அதேமாரி பார்த்தீங்கன்னா கலரில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி க்ரீன் கலர். எல்லா விதமான கலர்லையும் நமக்கு வாங்கி வைக்கணும்னு ஆசை, இருந்தாலும் நம்ம ஒரு செட்டு இதுமாரி மல்டி கலராக வாங்கினா
எல்லா கலரும் வச்சிருக்க மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி வாங்கினேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூனாக இருக்கும். முக்கியமாக நம்ம வீடியோலாம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கேக்கு பேக்கரிக்கு முறுக்குக்கெல்லாம் செய்யும் போது கூட இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இதுக்கு அந்த லாக்கெல்லாம் கிடையாது. ஸோ இப்படி தான் ஓகேவா. அடுத்தது இது வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் வந்து கால் கப்லேருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மல்டி கலர்ஸ், இதெல்லாம் வந்து மல்டி கலரில் எடுத்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வேறு விதமாக இருக்கும். இது என்ன குட்டி எண்ணெய் சட்டி மாரி இருக்கும், இதுவும் இல்லை அந்த ரிங்கு மாதிரியோட. சென்னையில் காட்டினால ஒரு பேக்கரி கடையில் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்ல, அங்கே அந்த மென்மே திங்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்தது. இது அழகாக இருக்குது பொம்மை மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூலேயே இது வந்து இந்த ப்ளூ கலர்லேயே இது வந்து பர்பிள் கலர். இது அப்புறம் மல்டி கலர் ஸ்பூன் இருக்குது இந்த மாதிரி, இதுக்கு வந்து செட்டாக இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிற மாதிரி. இது முக்கியமாக பேக்கரி ஐட்டம்லாம் காட்டும் போது இந்த மாதிரி மல்டி கலர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அட்ராக்டிவாக நல்லாயிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வந்து ஸ்பூன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது மாவு அள்ளுற மாதிரி இப்படி தள்ளினோம் அப்படின்னா மேலே வந்து இது ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி உள்ளது. இது ஐஸ்கிரீம் எடுக்கலாம், அந்தமாதிரி ஃப்ளோரும் எடுக்கிற மாதிரி உள்ளது. இது இது வந்து இதோட செட்டு கிடையாது, நான் அதோட வச்சுருக்கேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு அப்புறம் 1/8 இது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம இந்த டூரு போகிறோம் இல்லையா, ட்ராவல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஸ்பூனை வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு பேக்கை வச்சு அழகாக இப்படி கிளிப்பை போட்டுலாம். இப்படி பண்ணிவிட்டு தேவைங்கும் போது நம்ம அழகாக இதை இது பண்ணிட்டு முக்கியமாக இந்த பசங்கள்லாம் அழைச்சிட்டு போகும்போது ஏதாவது எடுக்கணும், மாவு எடுக்கிறதோ இந்த செர்ராக்கு அந்த மேலே ஏதாவது சமையல் எடுத்து இந்த ராகி மாவு அந்த மேலே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இப்படி எடுத்து போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். 2-in-1 பர்பஸாக நல்லாயிருக்கும் இந்த கலர் பார்க்கறதுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கவரில் போட்டு வச்சுக்கணும், அப்போ தான் இந்தமாதிரி டல் ஆகாமல் இருக்கும். அது இந்தமாதிரி ஜிப்லா கவர்க்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல் வந்து 30 அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஸ்பாரில் வாங்கினது, இது அதுமாரி அவுன்ஸ் கணக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸ்பூன் கணக்குனா லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கணக்கு 2 ஸ்பூனுன்னா இங்கே வச்சுக்கிறது, 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுன்னு. அதே வந்து கப்பு சைஸ்க்கு 1/8 சொல்லி இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்படி இப்படி தள்ளுறது, இது ஒன்று இருந்தாலே போதும் உங்களுக்கு. நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து என் பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு, அவங்களுக்கு எனக்கு கிராண்ட் சில்ட்ரனே இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பொழுதுபோக்குக்காக நான் ஜாலியாக இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த ஏஜில் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலான்னு அந்த ஏஜுக்கு நான் வந்தாச்சு. எங்கள் ரிட்டைர்மெண்ட் லைஃபு எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆனாலும் சீக்கிரமாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஏஜில் எல்லாமே அவங்களும் செட்டில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் பாஸ் மாரி ஜாலியாக நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க்கானு சொல்லாதீங்க. உங்கள் ஏஜ் ஏதாவது சின்ன வயசுலலாம் நான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சது, டியூஷன் அழைச்சிட்டு போய்விட்டது, அதுமாரி பாட்டு கிளாஸு யோகா கிளாஸுன்னு நல்லா பிஸியாக செட்டில் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ஜாய் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்துச்சு பார்க்கும்போது உங்களோட சில பேருக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும், அதுக்காக தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சில சமயம் நம்ம சமையலே போட்டுட்டு இருந்தாலும் இதுவாக போர் அடிக்கும், அதுமாதிரி ஷாப்பிங்காகவும் போட்டிருந்தாலும் போர் அடிக்கும். இந்தமாதிரி கலெக்ஷன்ஸும் நம்ம அப்பப்போ போடும்போது அதுவும் கொஞ்சம் வந்து நமக்கு ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுவும் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப் அப்படியே சேர்த்து செட்டாக அமேசானில் தான் வாங்கினேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ளூவில் இருக்குது, இன்னொரு ரெட் இருக்குது. இது வந்து செட்டாக இருக்குது எனக்கு. ப்ளூக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிடிக்கும். ஸோ இது எல்லாமே வச்சுருக்கீங்களே, இந்த தராசெல்லாம் இல்லையாண்ணே? ஏன் இல்லை, அதுவும் தான் இருக்குது ஆனால் குட்டியாக இருக்குது. என்னோட நம்மளோட நவராத்திரி கொலுபொம்மைலாம் பார்க்குறீங்கன்னா இந்த பிராஸ் கலெக்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி இந்த நகை கடையெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் போகும்போது சில இடத்துல சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க அழகாக. அந்த டைமண்ட் ஜாமான்லாம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகையெல்லாம் வாங்க போகிற இடம் அந்த மாதிரி உள்ள இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக வச்சுருப்பாங்க, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ நம்மளும் வாங்கி வச்சுப்போம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஆசை. அந்த ஆசைகள்லாம் எனக்கு சின்ன வயசில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் அப்போ எனக்கு பரப்பரன்னு ரொம்ப பறந்துக்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன் நான். ஏன்னா டைமே இருக்காது, ஒரு ரெண்டு குழந்தைங்கனால வளர்க்குறதுக்கு சரியாக இருக்கும், எங்கேயும் போக மாட்டேன் நான். இப்போ வந்து பசங்களை படிக்க வைக்கிறது போகிறது வருது, அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, அப்புறம் சிப்ளிங்ஸ் அப்படி தான் நான் இருப்பேன். இங்கே பார்த்தீங்களா அதுக்கு வந்து அழகாக இந்த மாதிரி பாருங்கள், 10 கிராம்
ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அதில் வச்சுக்கிற மாதிரி, இது திருப்பி யூஸ் பண்ணி இதிலே பத்திரமா அந்த மாதிரி ஹோல் ஹோலாக தெரியுது உங்களுக்கு, அந்த ஹோலில் அழகாக வச்சோம்னா நல்லாயிருக்கும். சரி ஒன்று போட்டு பார்ப்போமா. இது இறங்கிட்டு இது என்ன, இது சின்ன சின்ன பட்டையாக இருக்கும், ரொம்ப தக்கடை தக்கடையாக இருக்கும், அதுக்குள்ளே ரொம்ப இதுவாக இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். இந்த மாரி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக அந்த கிராம்ஸில் இருக்கும். பட் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அதில் ஒன்று போட்டாச்சு, இல்லை ஒன்று போடுறதுக்கு ஒன்றும் இதே போட்டுருவோம். ஓ, இப்போ இந்த வெயிட் வந்து சமமாக இல்லை. ஓகேவா, அப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஜாலியாக விளாட்ற நானே இருக்கேன். இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சில பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு தன்னோட லைஃப்பை சின்ன சின்ன விஷயம் கூட ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம ஜாலியாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ இந்த பக்கம் போடுவோம். இப்படியே மாற்றி மாற்றி போடணும்னு வச்சுக்கிங்களேன், பட் வந்து நல்லாயிருக்கும் அதெல்லாம். ஓகேவா, எப்பயுமே சின்ன பசங்க தான் விளாடணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஏஜாக இருந்தாலும் இதெல்லாம் பிடிக்கும், இந்தமாரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஏஜ் கிடையாது. அப்படி நீங்கள் விளாண்டிட்டு நல்லா ஜாலியாக அந்த மாரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பேன். இந்த கிருஷ்ணாலாம் போடுவோம் அப்படியே பொண்ணு உட்காந்து நான் பட்டா வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். ஸோ எனக்கு வந்து பிடிச்ச, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு ஏஜ் வந்து ஒரு தடை கிடையாது. சுறுசுறுப்பாக ஆக்டிவாக பிள்ளைங்களோட பிள்ளைங்களாம் நிறையா விளாடுங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, அதனால தூங்கிட்டு இருந்தீங்கனாலே ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம். ஏன்னா இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்லாம் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி இன்னொரு நாளைக்கு வந்து இந்த முறுக்கு விருக்கெல்லாம் ஒரு அச்சியில் வந்து டப்பாவில் வச்சுருக்கேன். அதேமாரி இது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் அப்பப்போ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் பொருள் வாங்கிட்டே இருக்க மாட்டேன். சில பொருள் பிடிக்கும் வாங்கினேன்னா அந்த கடாயெல்லாம் கொஞ்சம் பழசாக போச்சு, அதெல்லாம் மாத்திரேன்ப்பா அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிடுவேன் அவ்வளோதான்ப்பா. ஸோ உங்களுக்கு இந்த ஜாமான் காட்டினால எந்த ஜாமான் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.